தர்பங்கா நோக்கி சென்ற பாக்மதி அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் வெள்ளிக்கிழமை இரவு பொன்னேரியை அடுத்த கவரப்பேட்டை ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது சரக்கு ரயில் மீது மோதி விபத்திற்குள்ளானது. ரயில் விபத்து தொடர்பாக வருகிற 16 மற்றும் 17 தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி விசாரணை நடத்துகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலை கிராமத்தில் வருகிற 27 தேதி நடக்கிறது. இதையொட்டி மாநாட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள 27 குழுக்களை அமைத்து விஜய் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சரும் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் பாபா சித்திக் மும்பையில் மர்ம நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். கடந்த 2012 ஆண்டு பாலிவுட் உச்ச நட்சத்திரங்கள் ஷாருக்கான் மற்றும் சல்மான்கான் இடையே ஏற்பட்ட மோதலை தீர்த்து வைத்ததால் சித்திக் பெரிதும் பேசப்பட்ட தலைவராக இருந்தார். 66 வயதான பாபா சித்திக் மகாராஷ்டிர அரசியலில் அனைவருக்கும் பரிச்சயமான முகமாக இருந்து வந்தவர். மும்பையில் உள்ள சிவாஜி பார்க்கில் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி சார்பில் நடத்தப்பட்ட தசரா திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய சஞ்சய் ராவத் ஹரியானா தேர்தலில் நடந்தது இவிஎம் மோசடி மட்டுமே, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மகாராஷ்டிரா தேர்தலில் இது நிச்சயம் நடக்காது என உறுதிபட தெரிவித்தார். ஈரானின் அனைத்து அரசு துறைகள் மீதும் நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல்கள் மூலம் முக்கிய ஆவணங்கள் திருடு போயுள்ளன. முன்னதாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின. இதற்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானங்களில் பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்ல ஈரான் அரசு தடை விதித்து உள்ளது. வட அமெரிக்கா இடையே பசிபிக் கடலில் கோஸ்டாரிக்கா என்ற தீவு நாடு உள்ளது. இன்று அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் தலைநகர் சான்ஜோஸ் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் குலுங்கின. இங்கு பூமிக்கு அடியில் 18 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் ரிக்டரில் 6.2 பதிவாகியுள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் மற்றும் சார்ஜாவில் நடைபெற்று வருகிறது. 10 அணிகள் இரு பிரிவாக மோதிக்கொள்ளும் தொடரில் 2 பிரிவுகளிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேற முடியும். அந்த வகையில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோத உள்ளன. அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற இந்திய அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்குகிறது.